என் இனிய உலக தமிழ் மக்களை நாணயங்கள் மற்றும் மனத்தாவில் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாய் பணத்தாள்கள் வந்து எந்த அளவுக்கு மதிப்புமிக்க பணத்தாள்களாக விற்பனை ஆகுதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய நபர்கள் இந்த பணத்தாள்களை பெரிய லெவலில் சேர்ப்பீங்க, அதோட மதிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் எப்பயுமே உங்களுக்கு உதவியாக இருக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு பணத்தாள்களையும் ஒவ்வொரு வகையான சிறப்பான விஷயங்களை பற்றி நம்ம இந்த காணொலி வேலை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கோம். நம்ம இந்த சேனலின் வாயிலாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதே போல் இந்த பணத்தாளர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்பான விஷயங்கள் இந்த காணொலி வேலை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் பணத்தாளர்கள் வந்து பாருங்கள், இந்த பணத்தாளர்களை சிஇ டோன்ஸ் அவர்கள் வந்து கைப்பற்றிருப்பாங்க. இந்த சிஇ டோன்ஸுங்கிறவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக 1940களில் இருந்தார். இந்த 1940னு சொல்லும் போது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டங்கள்லாங்க அது. அந்த காலகட்டங்களில் அப்போ கவர்னராக இருந்தவர் ஆறாம் சார்ஜ் தாங்க. அதனால பணத்தாளரோட முன்பக்கத்தில் அவரோட படம் வந்து இடம் பிடித்திருக்கோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் எந்தெந்த கவர்னர்கள் ரூல் பண்ணுறாங்களோ அவங்களோட படங்கள்லாம் பணத்தாளர்களோட முன்பக்கத்தில் வந்திருக்கோங்க. நாணயங்களையும் அப்படிதான். இதில் வந்து கிங் சார்ஜ் 6 அவர்கள் வந்து இடதுபுறத்தில் பார்க்குற மாதிரி இருக்கோங்க. அதே போல் பணத்தாளர்கள் சேர்த்தாலும் சரிங்க, விற்பனை செய்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகையில் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வகையில் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. இது சுதந்திரத்துக்கு முன்னாடினால இதற்கு பின்னாடி வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஆர்கே மேனன், அதாவது ஒரு ரூபாய் பணத்தாளர்கள் சுதந்திரத்துக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட முதல் பணத்தாளர்கள் வந்து கேஆர்கே மேனன் அவர்கள் கைப்பற்றக்கூடிய பணத்தாள் தாங்க. இந்த கேஆர்கே மேனன் பணத்தாளர்களும் மிகப்பெரிய லெவலில் மதிப்பிக்க பணத்தாள் தாங்க. இந்த பணத்தாளர்களோட முன்பக்கம் வந்து இங்கே இருக்குது. இந்த பணத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் பண மதிப்பான அந்த டினாமினேஷன் வந்து மேலே கிராஸில் வந்து 1 ரூபீன்னு இருக்கோங்க. அதே போல் பணத்தாளரோட முன்பக்கத்தில் கிங் சார்ஜ் 6 அவர்களோட படம் இருக்குது. வாட்டர்மார்க் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிங் சார்ஜ் 6 படம் தாங்க இடம் பிடித்திருக்கோம். சிஇ டோன்ஸ் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தாங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி கைப்பும் இருக்குது. அதே போல் சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குங்க. இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மற்றும் ரெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் எண்கள் வந்து வராங்க. பொதுவாக அந்த காலத்தில் நிறைய வகையான பணத்தாள்கள் 3 வகையான வண்ணங்களில் வந்து இந்த சீரியல் எண்கள் இருந்திருக்குங்க, பிளாக்கு, ரெட்டு மற்றும் கிரீனில். மேலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். இதே பணத்தாளரோட பின்பக்கத்தில் மொழி பலகை வந்துருக்குங்க. இந்த மொழி பலகையில் 7 மொழிகள் இருக்குங்க பாருங்கள். அதே போல் இந்த ஒன்று ஒத்துழைக்கூடிய அதே பேட்டர்னாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களில் வந்து பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே 1 ரூபாயில் 1 ரூபாய் பேட்டர்னு தாங்க வந்து அப்படியே வந்து இந்த 1 ரூபாய் பணத்தாள்களில் பின்பக்கத்தில் வந்து அத்தடிப்பாங்க. இந்த மொழி பலகையை பொறுத்த வரைக்கும் 7 மொழிகள் வந்துருக்கு. இந்த பணத்தாள்கள் வந்து 80 வருஷம் பழமையான பணத்தாள்களுங்க. இந்த 80 வருஷம் பழமையான பணத்தாள்கள் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோட மதிப்புகள் பெரிய லெவலில் உயரங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. சரளமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தாள்கள் 1000 ரூபாய்க்கு மேலே போகுங்க. இதே இணையதள ஏழு நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யும் போது அதோட கூட வந்து போகுங்க. எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 1500 வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட நம்ம எஸ்டிமேட் பண்ண விட 2 மடங்கு விலை கூடியிருக்குன்னு சொல்லலாங்க. பாருங்கள், 3000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்கு. அதற்குன்னு நம்ம குறிப்பிட்டு காட்டியிருக்கேன். இப்படி இணையதள ஏழு நிறுவனங்கள் மூலம் பெரிய லெவலில் நிறைய வகையான பணத்தாளர்கள் வந்து விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த இணையதள ஏழு நிறுவனங்கள்னு சொல்லும் போது நிறைய வகையான நிறுவனங்கள் இருக்குங்க. கிளாசிக்கல் நியூஸ் மேட்டிக் கேலரி, பாம்பே ஆக்ஷன், டோலிவால் ஆக்ஷன் போன்ற எக்கச்சக்க தளங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி தளங்களில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் வந்து விற்பனை செய்யலாம். இந்த காணொலி பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்க. இது போல காணொலிகளை தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பின்தொடர கீழே இருக்கும் ஐடி உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.